மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் கடந்த 10 நாட்களும் கைலாய வாதியம் இடம்பெற்றிருந்தது. கைலாய வாதியம் என்றால் என்ன? அது குறித்த சுவாரஸ்ய தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கைலாய வாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கைலாய வாத்தியன்றது வந்து திருவனந்தபுரத்தில் அஞ்சே கலையன்ற ஒரு ஊரில் சுந்தரரை வந்து சுவாமி அழைச்சிட்டு வர சொல்லி மேலோகத்துலேருந்து பூதகணங்களை சுவாமி அனுப்பி வைக்கிறாரு பூலோகத்துக்கு. அப்போ அந்த பூதங்களாம் இங்கே வந்து சுந்தரர் அழைச்சிட்டு போயில இந்த வாத்தியத்தை வந்து இங்கே விட்டுட்டு போனதாக ஒரு ஐதீகம் உண்டு. இது வந்து நாளவில் அப்படியே இந்த வாத்தியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறையப்பட்டு வந்து கொண்டு இருந்தது. இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் ராமலிங்க ஐயான்ற ஒரு இந்த வாத்தியத்துக்கு திரும்ப உயிர் கொடுத்து ஒரு 30 வருஷ காலமாக இப்போ எல்லா சிவாலயங்களையும் வந்து இந்த வாத்தியத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏன் கைலாய வாத்தியம்னு இதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சுவாமி நடனம் ஆடுறதுக்கு கைலாயத்தில் இந்த வாத்தியம் வாசிக்கப்படுது. அதனால் சுவாமிக்கே இதை பிரதானமாக இந்த வாத்தியத்தை வாசிக்கிறோம். இந்த வாத்தியத்தோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மதத்துக்காரங்களுமே இந்த வாத்தியத்துக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. இந்த வாத்தியத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, நாடி வாத்தியம்னு சொல்லக்கூடியது. எல்லாரையுமே நாட வைக்கக்கூடிய இந்த வாத்தியம் இது. கைலாயத்தில் சுவாமி வந்து திருநடனம் ஆடுறதுக்காண்டி இந்த கைலாய வாத்தியம் வாசிக்கப்படுது. அதனால் கைலாயத்தில் வந்து சுவாமி, அம்பாள், விநாயகப் பெருமான், முருகப் பெருமான் இவங்க இருக்கிறனால இவங்களுக்கு மட்டுமே பிரதானமாக இந்த வாத்தியத்தை வாசிக்கப்படுது. அந்த தமிழ்நாட்டிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த சிவா வாத்தியம், இந்த கைலாய வாத்தியம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட சிவாலயங்களை இதை வாசிக்கிட்டு இருக்கு. இந்த வாத்தியம் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மட்டுமே இசைக்கப்படக்கூடிய வாத்தியம் இது வந்து. மற்ற வாத்தியங்கள் மாதிரி நினச்ச உடனே கற்றுக்கிறதுக்கோ இஷ்டப்பட்டு நேரம்னா தொடுறதுக்கோ அனுமதியே இந்த வாத்தியத்துக்கு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதுக்குன்னு முறையாக சைவத்தவே தழுவி இந்த வாத்தியத்தை வாசிக்கப்படக்கூடிய வாசியம். இந்த மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளில் 280 நாள் விழா காலங்களாக காணக்கூடிய மதுரை. இந்த 280 நாளுமே எங்களோட வாத்தியத்தோட சுவாமி மதுரையில் புறப்படாமல். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு பணமோ எதுவுமே வாங்கிக்கிறாம இறைப்பணியே இந்த துண்ட சீரோ. நாங்கள் மட்டும் கிடையாது, இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சிவனடியார்களுமே சுவாமிக்கு இறைப்பணியை தான் செய்கிறோம். சுவாமிக்கு இந்த வாத்தியத்தை இந்த ஊரில் தான் இசைக்கணும், அந்த ஊரில் தான் இசைக்கணுன்ற கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே சிவாலயத்தில் எல்லா சிவாலயத்திலுமே இந்த வாத்தியங்கள் எல்லா இடத்துலையும் இசைக்கப்படக்கூடிய வாத்தியம். சித்திர திருவிழா ஏன் எங்களுக்கு ரொம்ப ஆர்வம், ஏன் அந்த திருவிழா மட்டும் ரொம்ப நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் வைக்கிறோம் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சுக்கனாராக நாங்கள் அவரை வந்து சுவாமியாக பார்க்காம மதுரையில் ராஜாவாக பார்க்குறோம், சோமசுந்தர பாண்டியராக பார்க்குறோம். அவருக்கு வந்து இந்த திருநாளில் வந்து மதுரை அரசியை ராணியாக்கி பார்க்குறோம். அந்த ராணிக்கு திருமணம் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து எங்கள் சுவாமியை வந்து மாப்பிள்ளையாக பார்க்குறோம். நாங்கள் அவர் மதுரை மாப்பிள்ளையாக வரையில அவரை நாங்கள் பார்க்குற ஒவ்வொரு நாளும் மாப்பிள்ளையாக பார்க்கல. எங்களை அறியாமல் ஒரு பொதுவாகவே ஒரு கல்யாண வீட்டில் ஒரு மாப்பிள்ளைன்னு எடுத்துகிட்டா ஒரு 1 மாதம் பார்த்தனே மாப்பிள்ளை வராருன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமாக ஒரு 1 மாதம் வரவேற்பு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்கள் சுவாமி எங்களுடைய சுக்கனார் அவர் மாப்பிள்ளையாக வர்றாருங்களே, எங்களை அறியாமல் எங்கள் அம்மா அப்பா குழந்தை குட்டி எல்லாத்தையும் மறந்து இந்த 12 நாளும் நாங்கள் எங்கள் சுவாமியே கெதின்னு இந்த கோயிலை சுற்றி நாங்கள் இருந்து எங்கள் சுவாமிக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம். 4 மாசத்தில் இந்த வாத்தியம் வாசிக்கிறதுனால இந்த கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் இந்த வாத்தியத்தை கேட்கறது, இந்த குழந்தை இந்த வைப்பரசு உணர்றதுனால ஊனம் கைகால் எதுவுமே ஊனம் இல்லாமல் பிறக்குன்றதை ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க இந்த வாத்தியத்தை கைலாய வாத்தியம்.